ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தனால பழைய புக்கிலேருந்து எப்படி கிரிக்கெட் விளையாடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலோட கம்யூனிட்டி டேபை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பழைய புக்கை எடுத்துக்கோங்க. புக்கை எடுக்கும்போது அதில் வந்து நிறைய பேஜஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பக்கம் இருந்தால் தான் கேம் விளையாடும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து புக்கை ஓப்பன் பண்ணும்போது அதில் வர்ற ஈவன் நம்பர்ஸ் பேஜை தான் நம்ம நோட் பண்ணணும். அதாவது இரட்டைப்படை எண்கள் வர்ற பேஜஸ் தான் பார்க்கணும். அதில் வந்து 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்ஸ் தான் வரும். இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். 0 வந்தால் டாட் பால், 2 வந்தால் 2 ரன்ஸ், 4 வந்தால் 4 ரன்ஸ், 6 வந்தால் 6 ரன்ஸ், 8 வரும்போது நம்ம வந்து அதை அவுட்னு செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்கோர்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேம் வந்து எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய பிளேயர்ஸ் கூட விளையாடலாம், ஆனால் 2 பிளேயர்ஸ் விளையாண்டால் தான் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் விளையாடும் போது நம்மளோட டேர்னுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டி வரும். 2 பேர் விளையாடுற போது இந்த மாதிரி வராது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேயர் 1 பிளேயர் 2 நோட் பண்ணிக்கிட்டு பிளேயர் 1 வந்து ஃபஸ்ட்டு புக்கை ஓப்பன் பண்ணணும். ரெண்டு பக்கமும் பேஜ் இருக்கும். இதில் ஈவன் நம்பர்ஸாக வர்ற பேஜை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஈவன் நம்பர்ஸாக அது லாஸ்ட்டில் என்ன டிஜிட் இருக்கோ அதுதான் ரன்னு. இந்த ஃபஸ்ட்டு பிளேயருக்கு வந்து 2 ரன்ஸ் வந்திருக்கு, அப்போ 2 நோட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பிளேயருக்கு வந்து நோட் பண்ணும்போது 0 வந்திருக்கு, அப்போ 0 டாட் பால், ரன் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கணும். வரிசையாக இந்த மாதிரி விளையாடணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போது சாப்டரோட பேஜ் வந்தனால அதுக்கு முந்தின பேஜை பார்த்து நம்ம பேஜ் நம்பர் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக விளையாண்டு ஸ்கோர் வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும். விக்கெட் வந்து நம்ம எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்கோமோ, அதாவது 4 விக்கெட்டோடு முடிச்சுக்கலாம், 5 விக்கெட்டோடு முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ண மாதிரி யார் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக விக்கெட் விழுந்து முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கோர் எல்லாம் கவுண்ட் பண்ணி யார் வந்து அதிக ரன் எடுத்திருக்காங்களோ அவங்கள நம்ம வின்னராக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த கேம் விளையாடணும். இந்த கேம் வந்து ரொம்பவே ஈஸியான கேமு. வீட்டில் வந்து ஃபோனு டிவி இந்த மாதிரி அதிக நேரம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கேம் விளையாண்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த கேம் விளையாண்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த கேம் விளையாடுறதுக்கு நமக்கு பெருசாக வேறு எதுவுமே தேவையில்லை. புக்கு, ஒரு பென்னு, பென்சில் போதும். ஸ்கோர் நோட் பண்ணுறது கூட நம்ம புக்கோட அட்டையில் முன்பக்கமோ பின்பக்கமோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் வந்து விளையாண்டு பாருங்கள். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், சேனலோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.